ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டால்டன்ஸ் லா. ஸோ டால்டன் லாவோட அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இதை பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன் ஏ ரியாக்ஷன் இன்வால்விங் த கலெக்ஷன் ஆஃப் கேஸஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கேஸஸ் கலந்த ஒரு கலவையாக இருந்தது அப்படின்னா, அதில் இருந்து நம்ம இண்டிவிஜுவல் கேஸஸோட பார்ஷியல் ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் வந்து டால்டன்ஸ் லாவோட அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட், டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர், அந்த ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். த ப்ரெஷர் ஆஃப் ட்ரை வேப்பர் கலெக்டட் கேன் பி யூஸிங் டால்டன்ஸ் லா. அதாவது வாட்டர் வந்து வேப்பராக மாற்றுறோம் அப்படின்னக்குள்ள அதில் அந்த ட்ரை கேஸஸாக இருக்கக்கூடிய அதனோட பார்ஷியல் ப்ரெஷர் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் கலெக்டட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர்லேருந்து வாட்டர் வேப்பரை நீங்கள் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா, உனக்கு ட்ரை கேஸோட ப்ரெஷர் உனக்கு கிடைச்சிரும். ஸோ இதோட வேல்யூஸ், அதாவது எந்தெந்த டெம்பரேச்சர், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் நம்ம இதனோட வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம் நம்ம. அதாவது வாட்டர் வந்து வேப்பராக மாதிரினா 100 டிகிரி, ஸோ ட்ரையாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் உனக்கு. அடுத்தது இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சம மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் உனக்கு. ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ் நம்ம எடுத்திருக்கோம், அதாவது 4.76 mol நியான் எடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.74 mol ஆஃப் ஆர்கன், 2.5 mol ஆஃப் ஜெனான் அப்படின்னு 3 different கேஸஸ் எடுத்துருக்காங்க. கேல்குலேட் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ், டோட்டல் ப்ரெஷரோட வேல்யூ வந்து 2 கொடுத்துட்டு பார்ஷியல் ப்ரெஷரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வந்து நியானுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கானோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து நம்ம என்ன பண்ணோம், மோலர் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆர்கான் ப்ளஸ் டோட்டல் ப்ரெஷர் கூட இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆர்கான் கண்டுபிடிக்கலாம். தென் அதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி ஜெனானோட பார்ஷியல் ப்ரெஷரையும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். வந்து டால்டன் லாவோட அப்ளிகேஷன், அதாவது மிக்சர் ஆஃப் கேஸஸில் டோட்டல் ப்ரெஷர் தெரிஞ்சது அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிகிற பட்சத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பார்ஷியல் ப்ரெஷர்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, கிரஹாம்ஸ் லாஸ் ஆஃப் டைஃப்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைஃப்யூஷன்னா என்ன, எஃப்யூஷன்னா என்ன அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 3 mark கொஷின், டிஃப்ரென்ஸே கொடுத்துருப்பாங்க புக் பேக்லேயே. ஸோ கேஸஸ் எல்லாத்துக்குமே என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, இட் இ டெண்டன்சி டு ஆக்குப்பை ஆல் த அவைலபிள் ஸ்பேசஸ், அதாவது அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. இப்போ வந்து ஒரு நான் ரியாக்டிவ் கேஸஸ் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று ரியாக்ட் ஆகாமல் இருக்கிற அந்த கேஸஸ்ன்னு நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்க. அப்படி நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருக்கக்குள்ள என்ன சொல்லுது, கேஸஸ் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. மைக்ரேஷன் அப்படின்னா என்னது, மூவ் ஆக ஆரம்பிக்குது. எங்கிருந்து, ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் பகுதிக்கு மூவ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, டைஃப்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். உங்களுக்கு நான் டயக்ராமில் சொல்கிறேன், கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், திஸ் இஸ் ஃபார் எ டைஃப்யூஷன். ஸோ டைஃப்யூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 different கேஸஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது ஒன்றுமே, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரியாக்டிவ், ஒன்றோடு ஒன்று ரியாக்ட் ஆகாது. ஸோ அப்படி வந்து நீங்கள் மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் செப்பரேட் கண்டெய்னர் வச்சு மிக்ஸ் ஆக நீங்கள் அலோவ் பண்ணக்குள்ள கேஸஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் பகுதிக்கு வந்து மூவ் ஆகுது பார்த்தியா, மைக்ரேட் ஆகிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டைஃப்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 container எடுத்திருக்கீங்க, அதில் 1 side மட்டும் கேஸ் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து எம்டியாக இருக்குது, வேக்யூமாக இருக்குது. ஸோ அப்படி வேக்யூமாக இருக்கக்குள்ள ஒரு ஸ்மால் ஹோல் வழியாக ஹோல் போட்டு விட்டீங்க அப்படின்னா, வேக்யூம்னால் அங்கே எந்த கேஸுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஹோல் போட்டு அலோவ் பண்ணீங்க அப்படின்னா, கேஸஸ் வந்து ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும்னா, அந்த சின்ன ஹோல் வழியாக மைக்ரேட் ஆகி ஆப்போசிட் சைடுக்கு வரும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்வோம் அப்படின்னா, எஃப்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ டிஃப்யூஷன்னா என்ன, எஃப்யூஷன்னா என்னன்றது உங்களுக்கு டயக்ராமில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு, த ரேட் ஆஃப் எஃப்யூஷன், சரி, அந்த ரேட் ஆஃப் எஃப்யூஷன் ஆர் டிஃப்யூஷன் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ். மோலார் மாஸோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் ஈக்குவல் டு
சாரி ப்ரொபோர்ஷனல் டு 1/√m அப்படி நம்ம போடுவோம். எம் அப்படின்றது என்னது? மோலார் மாஸ். இப்போ டூ டிஃப்ரெண்ட் கேஸஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் அந்த டிஃபியூஷனுக்குள்ள ஆர்ஏ பை ஆர்பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ அதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்ஏ பை எம்பி நம்ம எழுதுவோம். ஸோ இதுவே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரெஷரில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிஏ பை பிபி அப்படின்ற டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஆர்ஏ ஆர்பின்றது என்னது? ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். எம்ஏ எம்பின்றது மோலார் மாசஸ். ஓகேவா? ஏபியோட மோலார் மாஸ் அப்படின்னு அர்த்தவங்க. அடுத்தது உனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்னோன் கேஸ் டைஃப்யூசஸ் அன்னோன் கேஸ் டைஃப்யூசஸ் அட் ஏ ரேட் ஆஃப் 0.5 டைம் தட் ஆஃப் நைட்ரஜன் அட் த சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். கேல்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் அன்னோன் கேஸ். மாஸோட அதாவது நைட்ரஜனோட மோலார் மாஸ் என்ன? நைட்ரஜனோட மாஸ் உனக்கு தெரியும், அன்னோன் கேஸோட மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெண்டு கேஸ் இருக்குது, ஒன்று அன்னோன், இன்னொன்று வந்து நைட்ரஜன். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ரேட் அன்னோன் பை N2 எடுத்திருக்கீங்க. தென் மோலார் மாஸ்க்கு இன்ரிவர்சிபி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த ஃபார்முலா போட்டு எழுதிக்கிறீங்க. அடுத்தது அந்த கிவன் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 = 228, அதாவது நைட்ரஜனோட மாஸ் வந்து 28. இங்கே N2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு நைட்ரஜனோட மாஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 28 வரும், ஒரு நைட்ரஜனுக்கு 14. ஸோ 28/m அன்னோன் எழுதிக்கிறீங்க. ஸ்கொயர் ரூட் இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஸ்கொயர் ஆகுமா? 0.5² வரும். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 0.25. இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.12 g/mol அப்படின்னு கிடைக்கும். ஸோ அன்னோன் கேஸோட மாஸ் வந்து 112. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியர். ஸோ அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம், அதுலேருந்து என்னென்ன டிவியேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படின்ற டாபிக், அதாவது கேஸஸோட கைனெட்டிக் மூவ்மெண்ட்டை நீங்கள் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. ஸோ அதுலேருந்து பேசிக்காக கேஸ் ஈக்குவேஷன் என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். PV = nRT அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இந்த PV = nRT அப்படின்றது அதாவது சார்லஸ்லாம் பாயில்ஸ்லாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சது. ஸோ இந்த லாஸ் எல்லாமே எப்போ அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரில் அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னா கேஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீயாக மூவ் ஆகுது அப்படின்னாக்குள்ளே ஒவ்வொரு கேஸ் மாலிக்குள் இன்னொரு மாலிக்குள் கூட அட்ராக்ஷனே இருக்காது. என்ன சொல்கிறது, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த அட்ராக்ஷன்ஸை சுத்தமாக இருக்கவே இருக்காது அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸை லிக்விஃபை பண்ணியிருக்காங்க, கேஸை வந்து லிக்விடாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த லிக்விடாக மாற்றக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி மாற்ற முடியும், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அட்ராக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா தான் அது லிக்விடாக மாற்ற முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னக்குள்ளே, அப்போ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னக்குள்ளே அந்த டைமில் அது ஐடியல் கேஸாக வந்து அது பிஹேவ் பண்ணுறதில்லை அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேஸுமே ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் ஐடியல் கேஸாக இருக்குது, ஐடியல் கேஸ் லாவை ஃபாலோ பண்ணுது, மற்ற டைமில் ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படின்றது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்போ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னக்குள்ளே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தட் இஸ் கால்டு கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இசட். ஓகே, இந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரியல் கேஸஸ் அப்படின்னா என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்தெந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸ் லாவை ஃபாலோ பண்ணலையோ, ஐடியல் கேஸ் லாவை ஐடியல் கேஸ் லாவுக்கு ஒபே பண்ணாமல் இருக்கோ அந்த கேஸஸை நம்ம ரியல் கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த டீவியேஷன் ஆஃப் ரியல் கேஸஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். இதை நம்ம இந்த ஐடியல் பிஹேவியர்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகுது அப்படின்றத பிவியும் என்ஆர்டிக்கும் இருக்கிற அந்த ரேஷியோவிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது Z = PV/nRT. இந்த பிவியும் என்ஆர்டி டிவைட் பண்ணி கிடைக்கிற அந்த ரேஷியோ வேல்யூ தான் எவ்வளோ டீவியேஷன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே ஐடியல் கேஸாக இருந்தது அப்படின்னா Z = 1, Z வேல்யூ 1 இருக்கும், அதாவது எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லைங்க அப்படின்னு அர்த்தம் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ Z vs P அப்படின்னு வரக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் உனக்கு கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென் ஏ கேஸ் டிவியேட் ஃப்ரம் த ஐடியல் பிஹேவியர், ஐடியல் பிஹேவியர்லேருந்து விலகல் அடையுது அப்படின்னக்குள்ள இசட்டோட வேல்யூ டிவியேட்ஸ் ஃப்ரம் யுனைட்டி. அப்போ 1 என்ன ஆகும், வேல்யூஸ் ஒன்று குறைய ஆரம்பிக்கும் இல்லைன்னா அதிகமாக ஆரம்பிக்கும். ஃபார் ஆல் கேஸஸ், இப்போ எல்லா கேஸுமே வெரி லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில்
அதாவது ப்ரெஷர் லோவாக இருந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், கேஸை ஃப்ரீயாக மூவ் ஆகும். மூவ் ஆகக்குள்ள உனக்கு யூனிட்டி அந்த ஒன் அப்படின்ற வேல்யூ உனக்கு கிடைக்கும். அப்போ அந்த டைமில் ஐடியலாகவே, அதாவது ஐடியல் கேஸாகவே அது ஓபே பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் கேஸாக இருக்கும், இசட்டோட வேல்யூவில் எந்த டிவியேஷனும் இருக்காது. ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இசட்டோட வேல்யூ ஒன்னாக இருக்காது. ஸோ இது வந்து உனக்கு ஒரு கிராஃபில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபில் பாருங்கள், ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸில், உனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் இசட்டோட வேல்யூ கம்ப்ரசபிலிட்டி ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கேஸஸ்க்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடுக்கு கீழே இருக்குது. தென் மீத்தேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இசட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னக்குள்ளே உனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் உனக்கு இங்கே கிடச்சிருக்கணும். ஆனால் அந்த இந்த ஒரு சில கேஸஸ் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இந்த ஒன்னோட ஒரு கீழே இருக்குது, வேல்யூஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்ற மாதிரி, நெகட்டிவ் கிடையாது ஒன்றை விட கம்மியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த ஒன் அப்படின்ற பாயிண்ட்டை டச் பண்ணுது. எந்த இடத்துல டச் பண்ணுதோ இந்த பிளேஸில் அந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸ் பிஹேவியர், ஐடியல் கேஸாக இருக்குது. அப்போதே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகிடுது அப்படின்னா, அதிலிருந்து டீவியேட் ஆகி உனக்கு வேல்யூஸ் மேலே போக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷரில் அது வந்து ஐடியல் கேஸாக வந்து பிஹேவ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து டீவியேஷன் ஆகிடுது அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிராஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஃபார் கம்ப்ரசபிலிட்டி ஃபேக்டர் வர்சஸ் ப்ரெஷர் ஃபார் சம் காமன் கேஸஸ், அதை பார்த்தோம் நம்ம. அடுத்தது இன்டர் காம்ப்ரசபிலிட்டி ஃபேக்டர் வர்சஸ் ப்ரெஷர் அட் ஏ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஃபார் நைட்ரஜன், நைட்ரஜனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் அதனோட இது உனக்கு கிராஃப் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அட் ஏ பர்டிகுலர் ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஐடியல் கேஸ், இந்த ஒன் பாயிண்ட் அப்படி மீட் ஆகிற இடத்துல அது ஐடியலாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ப்ரெஷர் லோவாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன நடக்கும், ஏன் அப்போ மட்டும் ஐடியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரெஷர் லோவாக இருக்குது அப்படின்னக்குள்ளே ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக கேஸ் இருக்குது, ப்ரெஷர் லோவாக இருக்கக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா மாலிகுல்ஸ் எல்லாமே கேஸ் மாலிகுல் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும், அதாவது தானாக மூவ் ஆகும். அப்போ அதுக்கு நடுவில் இருக்கல இன்டர் அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை நெக்லெக்டட் அட்ராக்ஷனே இல்லாமல் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள என்ன ஆகுது, டென்சிட்டி வந்து உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகக்குள்ள மாலிகுல் ஒன்றோட ஒன்று க்ளோஸாக வருது. ஸோ அப்போ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மாலிகுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகமாக மூவ் ஆகும், அதாவது என்ன சொல்கிறது, இடம் அதுக்கு கம்மியாக இருக்கக்குள்ள வேகமாக மூவ் ஆகும், அட்ராக்ஷன் அதிகமாகக்குள்ள ஐடியல் கேஸாக அது வந்து அப்போ ஃபாலோ பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால தான் அந்த டீவியேஷன் வருது அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ஹை டெம்பரேச்சர். ஓகேவா, ஹை டெம்பரேச்சரில் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் இஸ் வெரி ஹை. இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கேஸ் மாலிகுல் வந்து ராப்பிடாக வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஏன்னா ஹீட் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கக்குள்ளே ஒன்றோட ஒன்று வந்து அட்ராக்ஷன் கம்மியாயிடும். ஸோ அப்போ இருக்கவே அட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதுவே வந்து நீங்கள் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகுது, கேஸோட கைனெட்டிக் எனர்ஜியும் வந்து உனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அந்த டைமில் மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது உனக்கு. ஸோ அப்போ டெம்பரேச்சர் அட் விச் ஏ ரியல் கேஸ் ஒபேஸ் ஐடியல் கேஸ், அப்போ எந்த டெம்பரேச்சரில் ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக ஒபே பண்ணுதோ, சரியா, எந்த டெம்பரேச்சரில் ரியல் கேஸ் ஐடியல் கேஸாக ஒபே பண்ணுதோ அந்த டெம்பரேச்சரை பாயில் டெம்பரேச்சர் அல்லது பாயில் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். பாயிலிங் இல்லாமல் பாயில் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இந்த பாயில் பாயிண்ட் வந்து எல்லா கேஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருவரோட கேஸ் நேச்சரை பொறுத்து உனக்கு வேரி ஆகும். எபவ் த பாயில் பாயிண்ட், இந்த பாயில் பாயிண்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா ஃபார் ரியல் கேஸஸ் இசட்டோட வேல்யூ ஒன்னை விட அதிகமாக இருக்கும். அதாவது ரியல் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஷோஸ் பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிலோ த பாயில் பாயிண்ட், இதே பாயில் பாயிண்ட்டு கீழே இருந்ததுன்னா அந்த ரியல் கேஸ் ஃபஸ்ட்டு ஷோ டிக்ரீஸ் ஃபார் எசட் அண்ட் ரீச்சஸ் ஏ மினிமம் அண்ட் தென் டிக்ரீஸ் வித் ஏ இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஸோ அப்போ இசட்டோட வேல்யூவை விட அது கம்மியாக இருக்கும் உனக்கு. தென் அப்புறம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னக்குள்ளே உனக்கு வேல்யூஸ் வந்து உனக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ இட் இஸ் கிளியர் தட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர், அதாவது அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், லோ ப்ரெஷராக இருக்கணும், டெம்பரேச்சர் ஹையாக இருந்தது அப்படின்னா ரியல் கேஸ் ஐடியல் கேஸாக வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் ரியல் கேஸஸ். ரியல் கேஸஸ்க்கு உண்டான கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இசட் தான் நம்ம சொல்லுவோம். கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இசட்டோட வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்தோம், பிவி பை என்ஆர்டின்னு நம்ம பார்த்துட்டோம். அதில் வி அப்படின்னக்குள்ள அது ரியல் கேஸஸ் அதாவது வால்யூம் என்ன சொல்கிறது நம்ம இன்க்ரீஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடியல் கேஸாக இருந்தது வி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி பை பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சப்ஸ்டியூட்டிங் யா 6 இந்த வியோட வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வேணால் இருக்கிறது இந்த என்ஆர்டி பிஏல கேன்சல் ஆகிடும். இசட் ஈக்குவல் டு வி ரியல் பை ஐடியல். வி ரியல் அப்படின்றது என்னது, மோலார் வால்யூம் ஆஃப் ரியல் கேஸ். வி ஐடியல் அப்படின்னக்குள்ளே மோலார் வால்யூம் ஆஃப் ஐடியல் கேஸ், அதாவது ஒரே கேஸ் தான், ஐடியல் கேஸாக ஃபாலோ பண்ணக்குள்ளே அதனோட வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன். இவர் என்ன பண்ணாருன்னா, ஹீ மேட் த ஃபஸ்ட் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ஃபார் ரியல் கேஸஸ். ஸோ என்ன அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது ஹி கிவ்ஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் த ரியல் கேஸ் பிஹேவியர். அதாவது நம்ம இப்போ ஒரு கேஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேஸ் எப்போ ரியலாக இருக்கும் எப்போ ஐடியலாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம குழப்பிட்டு இருக்க வேணாம். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மாடிஃபை த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனையே அவர் என்ன பண்ணார்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணார். எப்படி மாடிஃபை பண்ணார், பை இன்ட்ரொடியூசிங் 2 ரெண்டு கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் அது கூட இன்க்ளூட் பண்ணி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை வந்து அவர் மாடிஃபை பண்ணார். என்னென்ன கரெக்ஷன் அப்படின்னா, ப்ரெஷர் கரெக்ஷன் அண்டு வால்யூம் கரெக்ஷன். ஸோ ப்ரெஷரில் வேல்யூவோட கொஞ்சம் கரெக்ஷனும் வால்யூம்லேயும் ஒரு கரெக்ஷனும் பண்ணி அந்த ஃபேக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாரு. இதுதான் வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன். ஸோ ப்ரெஷர் கரெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரெஷர் ஆஃப் ஏ கேஸ், அதாவது ஒரு கேஸோட ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்ஸ் கிரியேட்டட் பை த பாம்பேட்மெண்ட் ஆஃப் த மாலிக்யூல் ஆன் த வால்ஸ் ஆஃப் கண்டெய்னர். இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக கேஸ் இருக்குது. நீங்கள் ப்ரெஷர் அதாவது ப்ரெஷர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னக்குள்ள மாலிகுல்ஸ் இங்கே என்ன இருக்கும், ஒன்றோட ஒன்று பாம்பேட் ஆகும். பாம்பேட் ஆகக்குள்ள என்ன ஆகும்னா, இந்த சுற்றி இருக்க கண்டெய்னரோட வால்ஸ் மேலேயும் வந்து பாம்பேட் ஆகும். வால்ஸ்னால் அந்த சுற்றி இருக்க சுவர் மேலேயும் வந்து உனக்கு பாம்பேட் பண்ணும். ஸோ ப்ரெஷர் வந்து அந்த உள்ள பாம்பேட் ஆகிட்டுருக்கு, அதாவது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நடக்கிற மோதல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மோதலுக்கும் ப்ரெஷரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட் பாயிண்ட்டிங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாலிகுல் அதாவது இந்த செவுத்து மேலே போய் மோதுற அந்த மாலிகுலோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு கேஸ் மாலிகுல் இருக்குது, இதுக்கும் கேஸ் மாலிகுல் ரெண்டுத்துக்கும் வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னக்குள்ள அது ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் ஆகக்குள்ள அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டும் பக்கத்து பக்கத்துலேயே வரும்போது இதுக்கு நடுவில் போய் அதாவது இந்த செவுத்து மேலே இருக்கிற அந்த பாம்பேட்மெண்ட் வந்து குறையும், அதாவது செவுத்து மேலே மோதாமல் வந்து அது தடுக்கும். எப்போ அப்படின்னா ரெண்டு மாலிகுல்ஸ் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து குறையுது. நம்ம எதிர்பார்க்குற ப்ரெஷரை விட, நம்ம மெஷர் பண்ண ப்ரெஷரை விட உண்மையாலுமே என்ன சொல்கிறது, கேஸோட ப்ரெஷர் வந்து லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த லோயர் தென் த ஐடியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த லோவாகக்குள்ளே அப்போ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் ஃபேக்டரை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ வாண்டர்வால்ஸ் வந்து ஃபவுண்ட் அவுட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அ மாலிகுல் நியர் த வால் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த ஸ்கொயர் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ், அதாவது அங்கே மோதிர அந்த மாலிகுலோட ஃபவுண்ட் அவுட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ மாலிகுல். ஸோ ரெண்டு மாலிகுலோட ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த கேஸ்க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ பி டேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரோ டூ. இந்த ரோ அப்படின்றது என்னது, டென்சிட்டி ஆஃப் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ ரோவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பை வி. இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள பிஇ டேஷ் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுவோம். அந்த ப்ரொபோஷ்னாலிட்டி எடுத்துகிட்டு நம்ம என்ன ப்ரொபோஷ்னல் சிம்பல் எடுத்துகிட்டு ஏ அப்படின்ற கான்ஸ்டன்ட், ஏன்னா அது ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ பி டேஷ் ஈக்குவல் டு ஏ என் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெஷர் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் நீங்கள் ப்ரெஷர் எழுதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பி கூட இந்த ஏஎன் ஸ்கொயர் வி அப்படின்ற வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து உனக்கு ப்ரெஷர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து என்னது, வால்யூம் கரெக்ஷன், செகண்ட் கரெக்ஷன் வால்யூம் கரெக்ஷன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வால்யூம் கரெக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேஸ் மாலிக்யூலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கேஸ்க்கு வால்யூம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு மாலிக்யூல் கேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ இது வந்து ஒரு கேஸ் மாலிக்யூல் அப்படின்னா, இப்போ இதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். இப்போ இது வந்து இந்த ஒரு கண்டெய்னரில் நிறைய இருக்குது அப்படின்னுக்குள்ள, இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் த்ரீ கேஸ் மாலிக்யூல் இருக்குது. இப்போ இது வந்து இது ஒரு வால்யூம், இது ஒரு வால்யூம், இது ஒரு வால்யூம் இருக்கக்குள்ள, இப்போ நம்ம இதுவரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணணும் கேஸோட வால்யூம் அப்படின்னா, இந்த கண்டெய்னர் எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதுதான் நம்ம கேஸோட வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாலுமே கேஸோட வால்யூம் என்னமா இருக்கும், இது மூணுத்தையும் நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இல்லை, அதாவது இப்படி கிட்டக்கிட்ட இருந்துச்சுன்னா இவ்வளோ தான் இதோட வால்யூம். இப்போ உண்மையாலுமே வந்து நீங்கள் கேஸோட வால்யூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சின்ன இது தான் உனக்கு இருக்கும். ஸோ இந்த இதுதான் உண்மையாலுமே அதோட வால்யூம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தப்பாக வந்து இந்த கண்டெய்னரோட வால்யூம் வந்து நம்ம சேர்த்து எழுதியிருப்போம். ஸோ அப்போ இதுவே வந்து தப்பு. ஸோ இதை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அவர் வால்யூம் கரெக்ஷன் ஃபேக்டரை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகேவாம்மா? ஸோ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ரெண்டு ஸ்பியர், அதாவது ஒரு கேஸ் மாலிக்யூல், ரெண்டு கேஸ் மாலிக்யூல் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காரு. அதாவது இங்கே ஒரு கேஸ் மாலிக்யூல் இருக்குது, இது ஒரு கேஸ் மாலிக்யூல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு மாலிக்யூலும் ஒன்றோட ஒன்று அட்ராக்ட், அதாவது அட்ராக்ஷன் இருக்கிறதுனால பைண்ட் ஆன மாதிரி உனக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இதை சுற்றி இருக்கிற இந்த வால்யூமே சேர்த்து இல்லை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதை வந்து அவர் எக்ஸ்க்ளூடட் வால்யூம், இதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதாவது சேர்த்திக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த டயக்ராமோட மீனிங்கு. இதில் வி ஈக்குவல் டு எக்ஸ்க்ளூடட் வால்யூம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, வி வந்து எக்ஸ்க்ளூடட் வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூமை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள, அவர் வந்து எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் டூ மாலிகுல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கூட, ஃபோர் பை த்ரீ பை டூ பை டூ ஆர் க்யூப் அப்படின்னு எடுத்திருக்காரு. அதாவது இந்த ஃபோர் பை த்ரீ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் எ ஸ்பியரோட ஃபார்முலா என்னது, ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப்னு இருக்கும். இங்கே ரெண்டு மாலிகுல் இருக்கக்குள்ள இந்த டூ ஆர் அப்படின்றது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ், அதை டூ ஆர் அப்படின்னு எடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதனால தான் டூ ஆர் க்யூப்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டூ ஆரில் டூவை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, க்யூப் பண்ணியிருக்கார். இந்த டூவை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு க்யூப் பண்ணக்குள்ளே என்ன ஆகுது, அது எயிட் ஆகிடுது. எயிட் வெளியே கொண்டு வந்துடும். அப்போ ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப்னு இருக்குது. இந்த பையார் க்யூப் அப்படின்றது என்ன, இது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். அதனால் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எயிட் விஎம் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலாவே விஎம் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். விஎம் அப்படின்றது என்னது, சிங்கிள் மாலிகுலோட வால்யூம் அப்படின்னு எடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டு மாலிக்யூலை கம்பேர் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு மாலிக்யூல் வேணும் அப்படின்னக்குள்ளே இந்த எயிட் விஎம்மை டூ ஆல் டிவைட் பண்ணி ஃபோர் விஎம் அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்க்ளூடர் வால்யூம் வந்து என் மாலிக்யூல், அதாவது என் அளவு மாலிக்யூல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோர் விஎம்மை என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபோர் விஎம்மை நம்ம என்னென்னு எழுதுகிறோம் அப்படின்னா பி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ அதாவது நம்ம ப்ரெஷர் கரெக்ஷனில் ஏ அப்படின்ற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிட்டோம், வால்யூம் கரெக்ஷனில் பின்ற கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் விஎம்க்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ வி டேஷ் ஈக்குவல் டு என் பி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இதுதான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற வால்யூம் கரெக்ஷன். அப்போ வி ஐடியல் ஈக்குவல் டு வியிலிருந்து நம்ம என் மைனஸ் பியை மைனஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அவர் கொடுக்குற கரெக்ஷன். ஸோ அப்போ அவர் ப்ரெஷருக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்காரு, வால்யூமுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்காரு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன பார்த்துருக்கோம், பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
ஸோ அந்த பிவியில் வந்து ப்ரெஷருக்கு ஒரு கரெக்ஷன், வால்யூம் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. ப்ரெஷருக்கு என்ன கரெக்ஷன் கொடுத்துருக்காரு, ப்ரெஷர் கூட ஏஎன் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் ஆட் பண்ணுங்கள், வால்யூம் கூட என் மைனஸ் பியை லெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதுதான் வந்து வாண்டர்வால்ஸ் கரெக்ஷன். இதில் ஏபி அப்படின்றது ரெண்டு கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாண்டர்வால் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம அதை சொல்வோம். ஓகேவா, இதுதான் வந்து வாண்டர்வால்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். இட் இஸ் அப்ராக்சிமேட் ஃபார்முலா ஃபார் த நான் ஐடியல் கேசஸ். ஸோ நான் ஐடியலாக இருக்கிற கேசஸ்க்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இது இருக்கும்.